கல்வியால் இணைந்த தம்பி தங்கைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டுக்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா, இந்த ஸ்டடி மெட்டீரியலில் எந்த டேட்லேருந்து எந்த டைம் இருக்கும், நீங்கள் என்னென்ன படிக்கலாம், ஓகேங்களா, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லென்த் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணால் தான் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டேஸ் கொடுத்துருக்கேன். இங்கே டேஸ் பார்த்திங்கன்னா சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாட்டர்டே லீவ் அப்படின்ற மாதிரியான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் ஸ்டடி பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் 8 AM பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 8 PM வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்குது. ஓகேங்களா, நடுவில் நிறைய கேப் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 8 AMலேருந்து 9 AM வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 AMலேருந்து 11 AM வரைக்கும் ஒரு ஹவர், 11:30 AMலேருந்து 12:30 PM வரைக்கும் இன்னொரு தேர்ட் ஹவர், 2 o'clockலேருந்து உங்களுக்கு 3 o'clock வரலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் ஹவர் வருது, 4 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் 5th hour. ஓகேங்களா, லாஸ்ட் இருக்க 2 hour பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 o'clockலேருந்து 7 o'clock வரலாம் பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் படிக்க போகிறீங்க, 7 o'clockலேருந்து 8 o'clock வரலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா, 7 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் மேக்ஸ் உடைய டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் சோஷியல் படிக்கணும், 10:00லேருந்து 11 o'clock வரைக்கும் சயின்ஸ் படிக்கணும். ஓகேங்களா, 11:30லேருந்து 12:30 வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கணும், 12 o'clockலேருந்து 3 PM வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் படிக்கணும், 4 o'clockலேருந்து 5 PM வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் படிக்கணும், அடுத்தது 6 o'clockலேருந்து 7 o'clock வரலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் படிக்கணும், அடுத்தது தமிழ் என்ன படிச்சிங்களோ அதை 7 o'clockலேருந்து 8 o'clock வரலாம் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா, நீங்களே ஓன் டெஸ்ட்டை ரைட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ரைட் பண்ண டெஸ்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் குரூப்படி லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின டெஸ்ட் அண்ட் டவுட்ஸ் மட்டும் கேட்கலாம், டீச்சர்ஸ் அதில் கொஞ்சம் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கான பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் அது. சப்போஸ் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே போயிடலாம். இப்போ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:00லேருந்து 9 AM வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருக்கேன், அடுத்து பார்த்தீங்கன்னா 10:00லேருந்து 11 o'clockலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல். இது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஓகேங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி டிவியில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எதுவும் தெரியல. இதை பற்றி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்துகிட்டு இருக்காங்களா என்னன்னு சரியாக தெரியல. சப்போஸ் ஆன்லைன் கிளாஸ் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இதை படிக்கலாம். இதில் எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீக் மட்டும் நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சண்டே தமிழ் கொடுத்துருக்குன்னா இந்த வீக் ஃபுல்லாக தமிழ் சப்ஜெக்ட் வருது அப்படின்னா இந்த 5 hour அதாவது 8 AMலேருந்து 5 PM வரைக்கும் இந்த 5 hour பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் இருக்க ஃபுல் மெமரி போயம் படிக்கணும். ஓகேங்களா, தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 memory poems இருக்கும். ஓகேண்ணா, இந்த 19 memory poems வித் திருக்குறளோட இந்த 5 hours நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய டைம் ஷெட்யூல். இந்த 5 hoursில் நீங்கள் 19 poems படிச்சிருக்கணும். ஓகேங்களா, அது நீங்கள் எப்போ டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டேட் உங்களுக்கு வரணும். நீங்கள் இப்படி தள்ளி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே தமிழ் டெஸ்ட் வருது, அந்த டைமில் உங்களால் ரைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சப்போஸ் அப்படி முடியல அப்படின்னா இங்கே லாஸ்ட் ஒரு ஃப்ரீ ஹவர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த லாஸ்ட் ஃப்ரீ ஹவரில் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி எல்லா மெமரி போயுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் எழுதி அனுப்பலாம். சப்போஸ் நீங்கள் வீட்லேயே டெஸ்ட் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு சொல்லுங்கள், டெஸ்ட் எழுதி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லுங்கள் டெய்லி. ஓகேங்களா, மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான டெஸ்ட் வைக்கிறதுக்கான மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப் அது. ஓகேங்களா, அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 4 memory poems இருக்குது உங்களுக்கு, அந்த 4 memory poems இந்த 1 week படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்தது மேக்ஸ் வந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, அதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் ஸ்கூலில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
மேக்ஸுடைய எக்ஸசைஸ் 1.1 இருந்து எக்ஸசைஸ் 1.4 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அந்த எக்ஸசைஸ் 1.1 இருந்து 1.4 வரைக்கும் வித் எக்ஸாம்பிள் சம்ஸோடு ஃபினிஷ் பண்ணலாம். அடுத்து சயின்ஸ் சொன்னிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் எந்த லெசன் எடுத்திருக்காங்களோ அந்த லெசனில் இருக்க ஃபுல் புக் பேக் கொஷின்ஸும் முடிச்சிடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 மார்க்ஸில் இருந்து டீட்டெயில் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சு டெஸ்ட் எழுதி டெய்லி வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இன்னொன்று அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோஷியலையும் அது மாதிரி தான் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெசன் இந்த வீக்கில் ஒரு லெசன் முடிச்சிருக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டடி பிளான் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, உங்களால் முடிக்க முடியுமா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸாவது கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. ஓகேங்களா, உங்களால் முடிக்க முடியும் அப்படின்னா ஒரு லெசன் எடுத்து ஒரு லெசன் ஃபுல்லாக படித்தீங்கன்னா, சப்போஸ் இன்னொரு டவுட் இருக்கும் மேக்ஸ் எங்களுக்கு எடுக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான ஃபுல் ஃபார்முலா. ஓகேங்களா, ஃபுல் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்க ஃபுல் ஃபார்முலா அந்த இடத்துல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் 2019 சிலபஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் எதுவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அதை படித்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சின்ன சின்ன 1-2 ஃபார்முலா தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியாக தெரியல. நீங்கள் அந்த ஃபார்முலாவே படித்தாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் சேஞ்ச் பண்ண ஃபார்முலா கலெக்ஷன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் இப்போ ஆல்ரெடி போட்டிருக்க ஃபார்முலாஸுடைய PDF லிங்க் வேணும் அப்படின்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். 10th மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபார்முலாவுடைய பேஜ் நீங்கள் டேரெக்டாக போய் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஃபார்முலா பேஜை இந்த 1 வீக்கில் மேக்ஸ் அவர் வரும்போதெல்லாம் அதை மட்டும் படித்த போதும். சயின்ஸு சொல்லிவிட்டு சோஷியலும் சொல்லிவிட்டேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா 8 AM-லிருந்து 9 AM வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரீ ஹவர். நீங்கள் 10:00 ஸ்டார்ட் பண்ண போதும் ஸ்டடி பிளானுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 7:00-8:00 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. நைட்டு 7:00-8:00 வரைக்கும் ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஹவர் தான், 7 ஹவர் கிடையாது. ஓகேங்களா, இது கொஞ்சம் ஈஸியான ஸ்டடி பிளான் தான். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானை பற்றின ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது என்ன அப்படி பார்த்தா, தி ஸ்டடி பிளான் வாஸ் ப்ரிப்பேர்டு பை கல்விச்சாலை அஃபிஷியல் யூடியூப் சேனல், நம்ம சேனல் அண்டு ஸ்டடி டெக் தமிழ். ஓகேங்களா, ஸ்டடி டெக் தமிழ் யூடியூப் சேனலை பற்றி தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியலை அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவரோட சேனலில் விசிட் பண்ணுங்கள். அவரும் நிறைய ஸ்டடி மெட்டீரியல் போஸ்ட் பண்ணி தான் இருக்கார். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எதற்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய வீடியோ கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஸ்டடி பிளான் வேணும், இந்த குவாரண்டைன் நான் உங்களை நம்பி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அட்டாச் பண்ணி இந்த இடத்துல ஷோ பண்ணுறோம். ஓகேங்களா, பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ண ஸ்டடி பிளான் வேணும்னு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்டில் நிறைய கமெண்ட் இருந்தது, நான் ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதை மட்டும் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தி ஸ்டடி பிளான் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை ஃபாலோ பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்தது வி ஆர் கேவ் த டைம் ஷெடியூல் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்டுக்கான டைம் ஷெடியூல் மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இஸ் லீவ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி வீக் வைஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டேட்னா ஃப்ரைடே. ஓகேங்களா, இன்னைக்கு ஃப்ரைடே முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு சாட்டர்டே லீவ், நாளைக்கு ஜாலியாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டேலேருந்து இந்த டைம் ஷெடியூலில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இஸ் லீவ் ஃபார் ஸ்டூடெண்ட், நாளைக்கு சாட்டர்டே லீவ் உங்களுக்கு, சண்டேலேருந்து இந்த டைம் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணி சண்டே என்ன டெஸ்ட் எதுனீங்க அப்படின்றத கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் கொடுத்துருவேன், ஜாயின் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டேஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஈஸிலி லேர்ன் தட் லெசன்ஸ் வெரி ஈஸிலி. இந்த டைம் ஷெடியூலில் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லெசன்ஸை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஈஸியாக படித்து முடிக்கலாம். சப்போஸ் லெசன் எடுக்கலை அப்படின்னா ஆன்லைன்லேயே நிறைய கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சோஷியல் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆன்லைனில் நிறைய கிளாஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அந்த கிளாஸ் எல்லாமே போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் எனிபடி வாண்ட்ஸ் த டாபிக். ஓகேங்களா, இந்த லெசனில் நான் எந்த டாப்பிக்கை படிக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், 9385336929. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போஸ் கால் பண்ணிங்க அப்படின்னா டவர் இல்லை, சப்போஸ் சிக்னல் இல்லை அப்படின்னா டவர் எடுக்காது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகேங்களா, மெசேஜ் போட்டு விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி, ஓகேங்களா, காண்டாக்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஃபார் மோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இந்த வீடியோ சென்ட் பண்ணும்போது அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக்கிங் இருந்து கொடுத்துருக்கல, அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்கள் இன்னும் ஸ்டடி டெக் தமிழ் யூடியூப் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா இந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் பேஜ், அவருடைய அஃபிஷியலான யூடியூப் பேஜ் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா,
அஃபிஷியலான யூடியூப் பேஜ் உங்களுக்கு ஷோக்கும், நீங்கள் அங்கே போய்ட்டு அவருடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இங்கே நம்ம சேனலுடைய லோகோ கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஓப்பன் ஆகும், போய்ச்சு அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டீச்சர் அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குவாரண்டைனில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இன்றைக்கி நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒருத்தர் நேம் மட்டும் ஞாபகம் இருக்குது, இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஒருத்தர் கேட்டிருந்தேன், பாய் பார்த்தீங்கன்னா கே ராஜா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? நேம் எனக்கு அவர் நேம் மட்டும் தான் ரீசெண்டாக அவர் தான் கமெண்ட் பண்ணி, அதனால் அவர் நேம் தான் கொஞ்சம் ஞாபகம் இருந்தது, அதனால் அவர் நேம் மட்டும் சொல்கிறேன். கேட்டிருந்தீங்க நிறைய பேர், அதனால தான் இந்த ஸ்டடி பிளானை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடி பிளானை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெய்லி நீங்கள் டெஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்படின்னா ஐ ஃபினிஷ்டு மை டெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணது மூலமா நிறைய நன்மைகள் உங்களுக்கும் உள்ளது. ஓகேங்களா? நீங்கள் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வாட்ஸ்அப் குரூப்பையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் இன்ன வரைக்கும் இன்னும் யாரும் அப்லோட் பண்ணலை, நம்ம தான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல். இந்த மெட்டீரியலோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதற்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ண முடியும். இன்னொன்று சொல்லியிருந்தேன் மேக்ஸ் ஃபார்முலா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா?